ஆஃப்டர் மேரேஜ் போனால் ஃபஸ்ட்டு மூவி தான் ஊற்றிக்கிச்சு. செகண்ட் மூவியை சூப்பராக பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லை, ஊர்லேருந்து வந்த எங்கள் அப்பா பயங்கரமான தலைவர் ஃபேன் அப்படிங்கிறதுனால செகண்ட் மூவி ஃபேமிலியாகவே பார்த்துடலாமேனு சொல்லி கொச்சியில் உள்ள ஷெனாய்ஸ் தியேட்டரில் நாங்கள் ஜெயிலர் மூவி டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், கேரளா அப்படிங்கிறதுனால இங்கே தமிழ் படத்துக்கு இவ்வளோ தான் கூட்டம் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக இல்லைங்க, இங்கே ஜெயிலர் படத்துக்கு எந்த தியேட்டர்லையும் டிக்கெட்டே கிடைக்கல. அண்ட் ஃபைனலாக எங்களுக்கு இந்த தியேட்டரில் அதுவும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட் ரோலில் தான் டிக்கெட் கிடைச்சிது. சரி, தலைவர் படம் பார்த்தா போதும் அப்படிங்கிறதுனால நாங்களும் ஃபேமிலியாக போயாச்சு. நம்ம தலைவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லவே வேண்டாம், வேறு லெவல். தெரி தெரி தெரின்னு தெரிக்க விட்டுருந்தாங்க. இந்த மூவியில் வில்லனோட ரோல் கூட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, மோகன்லால் நம்மளாலேட்டன் இந்த மூவியில் கேமியோ ரோல் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே மாசாக இருந்துச்சு. டோட்டலி ஒர்த்த வாட்சுன்னு சொல்லுவேன். நாங்களும் ஃபேமிலியாக சூப்பராக இந்த மூவியை பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான மினி வ்ளாக்லாம் உங்களை சந்திக்கிறேன். டட்டா, பை பை.